அங்கை மல்டி ஸ்டுடியோவிற்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவை காணும் அனைவரின் இல்லங்களிலும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இன்றைக்கி நாங்கள் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் கூண்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளைட் உள்ள தனியான ஒரு காலனி செட்டப்பை ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே வளர்க்கலாம். இதில் தீனியெல்லாம் மொத்தமாக வச்சுட்டா அதாவது ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு ப்ரீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரூமே செட் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோடியாக தான் வாங்கி விட்டேன். ஒரு 5 ஜோடி வாங்கி விட்டோம். இப்போது மழை காலத்தில் 2 மாதம் உள்ளே போகலை நாங்கள். எப்படி ப்ரீட் ஆகிருக்குங்கிறத இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து இதில் ஹாபியாக செய்கிறவங்களுக்கு ஆனால் வீடியோ இது. இதில் லாபம்லாம் நாங்கள் பார்க்கலை. வாரம் 2 கிலோ எனக்கு தினை வருது. அது ஒரு ஜாலிக்காண்டி பண்ணுறோம். இது எப்படி உள்ளே போய் எப்படி ப்ரீட் ஆகிருக்கு, ஒவ்வொரு பாட்டிலையும் எப்படி இருக்குது, எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம். இப்போது தண்ணி ஒரு தட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்க. தினை வந்து பையன் கொட்டுறான். ஒரு பாட்டிலில் கீழே துவாரம் போட்டு தட்டில் வச்சிட்றோம். மேலே ஃபில் பண்ணி வச்சுருது. 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை நாங்கள் தினை வச்சா போதும். அது காலியானோன்னு நாங்கள் திரும்ப திரும்ப ஃபில் பண்ணிக்கிட்டு வருவோம். அந்த உமியெல்லாம் கீழே கிடக்கிறதுனால இந்த குஞ்செல்லாம் இறங்குனுச்சுன்னா ஒன்றும் அடிபடுறதில்லை. அந்த குளிருக்கும் அணப்பாகவும் இருந்துச்சு. இங்கே இப்போ அதெல்லாம் பார்க்கலாம். அது அந்த மரம் இந்த மாதிரி கொம்பு இதெல்லாம் வச்சிட்றது அதில் பறந்துக்கிட்டு அதில் உட்காந்துக்கும், நல்லாயிருக்கும். அது இது 1 நம்பர் பானை. இதில் குஞ்சு பொறிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேலே உள்ள குஞ்சு. இது 4 குஞ்சு பொறிச்சிருக்கு. அடுத்ததில் முட்டை விட்ட அடையில் இருக்குது. மொத்த பாண்ட்லேயும் இப்போ தான் முட்டை விட்ருக்கு. 2 இது இதிலே 2 விட்ருக்கு. இதில் குஞ்சு இறங்கியிருக்கு. இந்த பானை எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் முட்டை விடலை. இதிலெல்லாம் விடலை. இதில் பாருங்கள், 6 முட்டை விட்ருக்கு. இதில் குஞ்சு பொறிச்சிருக்கு. குஞ்சு பொறிச்சு ஒரு 10 நாள் இருக்கும். இதில் ஒரு 7 முட்டை விட்டுருக்கு. இதெல்லாம் அடையில் இருக்குது. இந்த பானையில் வந்து அடையில் தான் இருக்குது. குஞ்சு பொறிஞ்சு இறங்கிடுச்சு. இதில் முட்டை விட்டுருக்கு இன்றைக்கி தான். இதில் இருந்தாலும் குஞ்சு இறங்கிட்டு. இதுதான் பேர்ட்ஸு. இதெல்லாம் இங்கே ப்ரீட் ஆனது தான். 5 ஜோடி தான் வாங்கி விட்டது. இதெல்லாம் ப்ரீட் ஆனது. குஞ்சு கீழே இறங்கியிருக்குது. இப்போ புதுசாக இறங்கியிருக்குது இந்த குஞ்செல்லாம். அந்த குஞ்சில் முடியே இல்லை. இதெல்லாம் குஞ்சு கீழே இறங்கிருக்கு. ஒன்று இறந்து வேற போயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.